हरि ओम नमस्ते हस्तशैलेश श्रीमनंबुजलोचना शरणं त्वा प्रपन्नोऽस्मि प्रणतार्तिहराच्युता वरदं द्विरदाश्रितं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहदस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवदोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये पच्चैमामलैपोल्मेनि पवळवायिकमलच्छिङ्गन् அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுபை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமாநகருளானே. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பாகவதோத்தமர்களே, அனைவருக்குமே அடியேனுடைய இளங்காலை வணக்கங்கள். சுப்பிரபாதம். மார்கழி மாதத்திலே முதல் திருநாள் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த வேதமனைத்துக்கும் வித்தான திருப்பாவை பிரபந்தத்தினுடைய முதல் பாசுரத்தை அனுசந்திக்க இருக்கிறோம். பொருளை யதாமதி அனுபவிக்க இருக்கிறோம். முதல் பாசுரம், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழகீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேளோர் எம்பாவாய். திருப்பாவை, இந்த திருப்பாவை பிரபந்தத்திலே ஆண்டாள் நாச்சியார் தன்னை ஒரு கோபிகையாக மாற்றிக்கொண்டு தன் வயது ஒத்த சிறுமிகளை எல்லாம் கோபிகைகளாக மாற்றிக்கொண்டு வடபத்ரசாயி எம்பெருமாள் வீற்றிருக்கக்கூடியதான இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாக மாற்றிக்கொண்டு அன்றைய தினம் துவாபர யுகத்திலே கோபிகைகள் பெற்றதான கிருஷ்ண அனுபவத்தை, கிருஷ்ண ஆனந்தத்தை நம் போன்றவர்களும் பெற வேண்டும் என்பதற்காக நடத்தி கொடுத்த நாடகம்தான் இந்த திருப்பாவை. இந்த முதல் பாசுரத்துல எந்த ஒரு செயலை செய்வதற்கும் சங்கல்பம் செய்வோம். அதுபோல ஆண்டாள் நாச்சியாரும் சங்கல்பம் செய்கிறார். சத்வ மாதம், சத்வ குணம் நிரம்பியதான மாசானாம் மார்கசீர்ஷோகம் என்று சொல்லப்பட்டது போல மாதங்களிலே மார்கழியாயிருக்கக்கூடிய கேசவனுக்கு உரியதாகிய இந்த மார்கழி மாதத்திலே மதி நிறைந்த நன்னாள் என்று சொல்லி மிகச்சிறந்த நாள் என்று முதலிலே எடுத்து சொல்லி எதற்காக இது மிக சிறந்த நாள் என்று சொன்னால் நீராடப்போதுவீர் கண்ணனுடைய அனுபவத்திலே திளைப்பதற்கான ஒரு மிகச்சிறந்த நன்னாள். ஆகையினாலே யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அத்தனை பேரும் போதுமினோ நேரிழையீர் எல்லாருமே ஒன்னா வந்து சேருங்கோன்னு சொல்லுகிற, யாரும் நீ வா அவாவான்னு சொல்லி பிரித்து பேசாமல் ஏற்றத்தாழ்வு காட்டாமல் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அத்தனை பேரும் இந்த கோஷ்டியிலே சேர வேண்டும் என்று சொல்லி காட்டக்கூடியதான ஒரு அனுபவம் போதுமினோ நேரிழையீர்.
எப்பேற்பட்ட யாய்ப்பாடி சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் சீர் ஸ்ரீ லக்ஷ்மி பிராட்டியானவள் நித்தியவாசம் பண்ணக்கூடியதாகிய திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய செல்வ சிறுமியர்கள் கண்ணனுடைய அனுபவத்தை அனுபவிக்க கூடியவர்களாகினாலே அந்த ஆனந்தத்தில திளைத்திருக்கக்கூடிய கோபிகைகளே நீங்கள் எல்லாரும் வர வேண்டும். எதற்காக? கண்ணனை பாடுவதற்காக. கண்ணன் யார்? கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். நந்தகோபனாகிய எம்பெருமாளுக்கு திருத்தகப்பனாராக வந்திருக்கக்கூடிய நந்தகோபன், அவனுடைய இளஞ்சிங்கமாக அவனிடத்தில இருக்கக்கூடிய குமரனாக இருக்கக்கூடிய கண்ணன், நந்தகோபன் குமரன். அந்த நந்தகோபன் இடத்துல என்ன இருக்கிறது? கூர்வேல் கொடுந்தொழிலன் பசுக்களை சம்ரக்ஷணம் பண்ணுவதற்காக, பசுக்களை காப்பாற்றுவதற்காக, பசுக்களை இதர விலங்குகளிடத்தில இருந்து காப்பாற்றுவதற்காக கையிலே எப்பொழுதும் ஒரு வேல் வைத்திருக்கக்கூடியவன் அப்பேற்பட்ட நந்தகோபனுடைய குமரன் யசோதை பிராட்டியின் இடத்துல இளம் சிங்கமாக தவழக்கூடிய கண்ணன், ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், அழகான கண்களை உடைய யசோதை பிராட்டியினுடைய திருமகனாயிருக்கக்கூடிய கண்ணன், அவனுடைய திருமேனி எப்படி இருக்கிறது? கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், அழகான திருமேனி, செக்க சிவந்த மேனி, நீருண்ட மேகம் போலே இருக்கக்கூடிய திருமேனி, அடியார்களிடத்துல கருணை மழையை பொழியக்கூடிய மேனி, கார்மேனி. அவனுடைய திருக்கண்கள் எப்பேற்பட்டது? கருணை மழை பொழியக்கூடிய திருக்கண்கள், கதிர் மதியம் போல் முகத்தான், இரண்டு திருக்கண்களை உடையவன். ஒரு கண்ணினாலே எதிரிகளை சூரியனை போலே காயக்கூடியவன், தன்னுடைய அடியார்களிடத்திலே மற்றொரு கண்ணினாலே சந்திரனை போலே குளிர கட்டாட்சிக்கிறவன். அப்பேற்பட்ட கதிர்மதியம் போல் முகத்தான் அவன் யார்னா, சாட்சாத் எம்பெருமாள் நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன். அவனே இங்கே கண்ணனாய் அவதாரம் பண்ணிருக்கிறான். ஏஷ ஸ்ரீமான் கஷீரார்ணவ நிகேதனஹ சேஷ பர்யங்க விசுஜ்ஜயி ஆகதோ சாட்சாத் மன்மத மன்மதஹான்னு சொல்லி பாகவதம் பேசுகிறார் போலே. எம்பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனே இங்கே கண்ணனாய் அவதாரம் பண்ணிருக்கிறான். வடபத்ரசாயி எம்பெருமாளாயிருக்கிறான். ஆகையினாலே நாராயணனே நமக்கே பறை தருவான். பறைன்னு சொல்லப்படக்கூடியது அடிக்கக்கூடிய ஒரு வாத்திய விசேஷம். ஆனா அது இங்கே எதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? உயர்ந்ததானதை பகவான் நமக்கு கொடுப்பான். உயர்ந்தது எது? மோட்சம். அதை கொடுப்பதற்காக இந்த மார்கழி நோன்பு, பாவை நோன்பு, காத்தியாயினி விரதம் என்று சொல்லப்பட்ட நோன்பு, இந்த பாவை நோன்பை சங்க காலத்திலேயே நம் பெரியோர்கள் அனுசந்தித்திருக்கிறார்கள். அப்பேற்பட்டதான இந்த காத்தியாயினி விரதமாகிய பாவை நோன்பை நோர்க்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வயது ஒத்த சிறுமிகளை எல்லாம் ஆண்டாள் நாச்சியார் அழைத்து, நாராயணனே நமக்கே பறை தருவான். ஆகையினாலே நாம் என்ன பண்ணணும்? பாரோர் புகழ படிந்து உலகத்தவர்கள் அனைவருமே போற்றுமா போலே இந்த பாவை நோன்பை, இந்த காத்தியாயணி விரதத்தை, மார்கழி நீராடலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அழைக்குமா போலே, ஒரு சங்கல்பம் செய்யுமா போலே இந்த முதல் பாசுரத்தில அமைந்திருக்கிறது என்பதை சொல்லி அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கண்ணன் எம்பெருமாளுடைய திருவடியை என்றென்றும் போற்றி, அஸ்து ஸ்ரீஸ்தனகஸ்தூரி வாசனா வாசிதோரசே ஸ்ரீஹஸ்தகிரிநாதாய
தேவராஜாய மங்களம் என்று சொல்லி மங்களம் பாடி தலை கட்டுகிறோம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.